ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தினம் சிது, உங்கள் வெர்சடைல் ப்ராப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வெர்சடைல் ப்ராப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேக் பேட் பார்ட் டூ அந்த பாகத்தில் வந்து இருக்கும். இன்ஜினியரிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பிரேக் பேட் பார்ட் டூ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரேக் பேட்னா என்ன, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அட்வான்டேஜஸ் என்ன, என்னென்ன யூசேஜஸ்லாம் வந்து இதனால் நம்ம கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்போப்போ வந்து இந்த பிரேக் பேடை வந்து நம்ம வந்து ரெகுலராக செக் பண்ணணும், எந்த டைமில் செக் பண்ணணும், எந்த மாதிரி இருந்தால் அதை வந்து செக் பண்ணணும், என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு தேவை அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன பிராண்ட்ஸ் வந்துட்டு பொதுவாக வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டிவிஎஸ், ரானே, ரோலான், அலைட் நிப்பான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிவிஎஸ்லேயே வந்து ரெண்டு மூணு க்ரில்லிங்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அப்பாச்சின்னு ஒரு பிராண்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா பிராண்ட்ஸ் வந்து இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து அதிகமாக வந்துட்டு சேல் ஆகிட்டுருக்க அந்த பிராண்ட்ஸ் வந்து நேம்ஸை மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா 5000 miles ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும், வியர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 inch வந்துட்டு ஒரு பேட் வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 mm ஒரு 20 அரல்ஸ் வந்து ஒரு 5 mm வரும் பொழுது அதை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்றது வந்து கேஸ். இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா NBS வந்து சொல்கிறாங்க. ஒரு இது ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் யுனைடட் கம்பெனி, இவங்க தான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பிரேக்கிங் வந்து அப்ளை பண்ணணும், எவ்வளோ வந்துட்டு அந்த ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறவங்க. வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே வந்துட்டு இவங்கள்ட்ட தான் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணிப்பாங்க. பிரேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து இவங்கள்ட்ட தான் வந்து டெஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போது பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் NBS இவங்கள்ட்ட தான் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா CDEFGH அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் வந்து 0.15 0.55 வரைக்கும் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து வேரி ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு SAE J661 தான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு யூனிட்டி எதுக்கு வைக்கணும், இந்த மெயின்டெனன்ஸு ட்ரபுள் ஷூட்டிங்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பிரேக்கிங் சரியாக இல்லை, பேட் கண்டிஷனாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இருந்துச்சுன்னா ஓவர் நாட் ஆயிரும், பிரேக் பேட் வந்து இந்த பிரேக் மாஸ்டர் சிலிண்டர்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும், லாஸ் ஆஃப் வேக்கம்ஸ் வரும், பிரேக் ஃப்ளூயிட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால வந்துட்டு இந்த நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணும் பொழுது பிரேக்கிங் நடக்காமல் போகலாம். அப்போ நடக்காமல் போச்சுன்னா கார் என்னாகும் அப்படின்னா வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகலாம். நீங்கள் ரோட் சைடில் போயிட்டுருக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு இப்போது லெஃப்ட் லேனில் போயிட்டுருக்கீங்கன்னா ரைட் லைனில் கொண்டு போயிட்டு உங்களை வந்து போய் சொருகிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக வந்து இதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து புவர் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு பிரேக் பேடில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆயிலோ இல்லை வந்து ஏதோ ஒரு சம்திங் வந்து ஒரு சோக்குடு அந்த மாதிரி இருக்கும், பிரேக் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிருக்கும், இல்லை பிரேக் பேட் லைனிங் வந்துட்டு நமக்கு வந்து ஹீட் ஆகிருக்கும், இந்த ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக போகாமல் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கடுத்து வந்து சென்சிட்டிவ் பிரேக்கிங், இன்கரெக்ட் பிரேக் பேட்ஸ் லைனிங் வந்து இருக்கும், அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ட்டி இன் வந்து அந்த ப்ரப்போஷனிங் வால்வில் வந்துட்டு ஏதாவது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை மிஸ் அட்ஜஸ்ட் மாஸ்டர் சிலிண்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இது என்னென்னா வந்து நம்ம வந்து பெடலை ப்ரெஸ் பண்ணும் பொழுது உள்ளே வந்து பிரேக் மாஸ்டர் சிலிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது கரெக்டான ரெகுலர் இன்டர்வல்லான ப்ரெஷர் தான் வந்துட்டு அந்த பிரேக் வந்து அப்ளை பண்ண முடியும். அது பிரேக் டியூப் வழியாக நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஆயில் ஆகவோ இல்லை ஹைட்ராலிக் பிரேக்காகவோ இல்லை வந்து நியூமேட்டிக் பிரேக்காகவோ போகும். அப்போ கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஈவனாக அது வாங்கிட்டு அது வந்து பிரேக்கை வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும். டியூ டு த ப்ரெஷர் த பிரேக் வில் பி அப்ளைடு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நாய்ஸி பிரேக்கிங், எக்ஸ்ட்ரீம்லி ஓன் அவுட் ஆன பிரேக் பேடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கீச் கீச் கீச்னு ஒரு சவுண்டு வரும், இல்லைனா பிரேக்கே வந்து லேட்டாக தான் பிடிக்கும், இல்லை போய் ஒட்டிக்கும் அப்படியே. அடுத்தது நீங்கள் பேடை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணவே முடியாத மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பேடு பிரேக்கிங் சிஸ்டம்னால் வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 5000 miles ஒரு வாட்டி வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது
50,000 மைல்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்கள் பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணிக்கிறது மிகவும் சிறந்தது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பிரேக் பேட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ அந்த பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இது உயிர் சம்மந்தப்பட்டது. ஸோ பிரேக்கிங் சிஸ்டமில் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே அவேர்னஸ் வந்து தேவை. ஸோ பிரேக் ஃப்ளூயிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக போட்டிருக்கா, .3, .4, .4+ இந்த மாதிரி வந்து நிறையா வந்துட்டு டிவிஎஸ் ஸ்ப்ரிண்ட்டில் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதே மாதிரி வந்துட்டு போஸ்லேயும் இருக்குது, ராணையிலையும் இருக்குது. ஸோ அந்தந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பிரேக்கிங் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஆயில்ஸையுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து செல்லிங் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் தான், அதுக்கு அடுத்தது வந்து ராணே. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டான ரோட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் பேடு. இந்த பிரேக் பேடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டிவிஎஸ், அதுக்கப்புறம் ராணே, இது ரெண்டும் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்தியன் கார்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரோலான், அப்புறம் வந்து அலைட் நிப்பான், அதுக்கப்புறம் நிறைய இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டஸ்டரு, ரெனால்டு கம்பெனி, நிசான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு, ஸ்கோடா, அதுக்கப்புறம் டொயோட்டா. டொயோட்டாவே மேக்ஸிமம் வந்து எல்லா ஆல் மோஸ்ட் செல்லிங் கார்ஸ்க்கு வந்து டிவிஎஸ் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. இப்போ வந்து கேம்ரி, கொரோலா, அதுக்குமே கூட வந்துட்டு போஸ் வந்துட்டு நல்லா வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேனுஃபேக்சரரை பொறுத்து அந்த பிரேக் பேடு வந்துட்டு மாறுது. ஸோ வந்து பிரேக் பேட் மெட்டீரியல் எப்போவுமே வந்துட்டு தன்னை அழிச்சுண்டு ரோட்டரை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது தான் வந்துட்டு ரூலு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து நமக்கும் நல்லது, நம்ம போயிட்டுருக்கிற வெஹிக்கிள்க்கும் நல்லது. லைஃப் லாங் வந்துட்டு உங்களோட ரோட்டர்ஸும் வரும். பிரேக் பேட்ஸை வந்துட்டு 50,000 kilometers ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு நல்ல தொகுப்பில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தன் பை பை, திஸ் இஸ் தினேஷ். இது உங்கள் வெர்சட்டைல் ப்ராப் சேனல். பிரேக் பேட் பார்ட் 2 முடிஞ்சிட்டு. ஸோ இதை பற்றி நான் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை வந்து கேள்விகளோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.